Welcome to Varma Maniyosai. I am Dr.G.Manimaran, retired professor of geology, VO Chidambaram College, Tuticorin, a doctorate in geology, MSc Varmam, MD acupressure, Admatulama, CCRS, AYUSH, ex Varma committee member, ex Uppu committee member, and a 25 varsha anubhavam and the Varmathilum irukku, acupressure irukku, adha vachudha naanga Varma Maniyosai endra channel ai YouTube il valangi varugirom. Naan vandu Dr. Renuga. நான் என்னுடைய மாஸ்டர் டிகிரியை வந்து ரஷ்யாவில் அதனுடைய கேபிட்டல் மாஸ்கோவில் உள்ள PLPFU அதாவது பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யூனிவர்சிட்டியில் என்னுடைய மாஸ்டர் டிகிரி பண்ணேன். நான் பண்ணது ஃபிசிக்ஸ். நான் வந்து ISROவில் வந்து ஒரு 3 இயர்ஸ் ரஷ்யன் இன்டர்பிரேட்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய லைனே டேர்ன் ஆயிடுச்சு. நான் வந்து MD அக்குப்ரெஷர் அண்ட் MSc வர்மம் பண்ணோம். இந்த வர்மத்தில் வந்து நாங்கள் சின்ன சின்ன வியாதிகளுக்கு செய்ய ஆரம்பித்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இதில் ரொம்ப இன்வால்வ்டாக இதை நாங்கள் பெரிய சர்வீஸாகவும் பண்ணோம். எனக்கு வந்து ஒரு 15 வருட முழு அனுபவம் இருக்குது வர்மத்துலேயும் அண்ட் அக்குப்ரெஷர்லேயும். ரெண்டு டெக்னிக்கும் தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து வர்மத்தில் உள்ள பயத்தை நீக்கி எளிமையாக எப்படி நம்ம நோயை நீக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய வாழ்நாள் அனுபவத்தில் கிடச்சதை இந்த சேனல் மூலமாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதில் ரொம்ப ஆத்மார்த்தமான சந்தோஷத்தோடு இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பதினாறாவது எபிசோட் கால் மூட்டு வர்மம். இப்போ நீங்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வர்ம மணியோசையில் உள்ள முதல் ரெண்டு வீடியோஸையும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறைக்கு 4 முறை பார்த்து உள்வாங்கிக்கோங்க. அதில் வந்து என்னென்னா வர்மம், வாட் இஸ் வர்மம், இரண்டாவது வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது வந்து வர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின விளக்கமும், அதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் செய்யலாம் எப்போல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அதில் முக்கியமாக ஒரு வர்மத்தை பற்றி பேசியிருக்கோம். அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லி குற்றி வர்மத்தை பற்றி பேசியிருப்போம், காதில் உள்ள குற்றி வர்மத்தை பற்றி. இது இப்போ வந்து நீங்கள் எந்த வர்மத்தை நீங்கள் அப்ளை பண்ணாலும், முதல் முறையாக செஞ்சு பார்க்குறீங்கன்னாலும் சரி, எந்த வர்ம செய்முறையை நீங்கள் செஞ்சாலும் இந்த குற்றி வர்மத்தை கண்டிப்பாக அசைச்சுக்கோங்க. இது வந்து பாதுகாப்பாக, அதாவது நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தாலும் சரியாக பண்ணியிருந்தாலும் ஆற்றலை சமன்படுத்தி நீங்கள் செஞ்ச பிழையை அதுவே நிவர்த்தி பண்ணிடும். ஸோ இதை பற்றியெல்லாம் ரொம்ப விளக்கமாக அந்த ரெண்டு வீடியோலையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை நல்லா பார்த்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வர்ம புள்ளிகளை கற்றுக்கிட்டு அதை ஒன்று ஒன்றா செய்ய பழகுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால் மூட்டு வர்மம். இந்த கால் மூட்டு வர்மம் என்ன, ரொம்ப சிம்பிள் லொக்கேஷன். இது வந்து எப்படின்னா, இங்கே பாருங்கள், கால் மூட்டு ரேகை இருக்குல்ல, இந்த ரேகையின் மத்தியில் கால் மூட்டு வர்மம். இதை வந்து எப்படி இயக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இடதுகை கட்டை விரலை அந்த இடத்துல பதிச்சுக்கணும், வலதுகை கட்டை விரல் வச்சு அது மேலே அந்த ரேகை மேலேயே வச்சு அழுத்தம், உள் வெளி அழுத்தம், 1, 2, 3. நாங்கள் எல்லாமே வர்மத்தில் வந்து 3 முறை அழுத்தம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 முறையை வந்து இன்னொரு தடவை எப்படி சொல்லலாம், கொஞ்சம் ஒரு கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு 3 முறை கொடுக்கலாம், 1, 2, 3. இப்படி 3 தடவை செய்யலாம் இந்த கால் மூட்டு வர்மம். கால் மூட்டு வலிகளை நீக்கி, அதாவது காலில் இயக்கம் இல்லாமல் ஒரு வலியோ ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கெலாம் இந்த கால் மூட்டு வர்மம் நல்ல நல்ல இயக்கத்தை கொடுக்கும். இந்த கால் மூட்டு வர்மத்தினுடைய மருத்துவ பயன் நம்ம பார்த்தோம்னா, காலில் வந்து ஒரு வீக்கம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துவிடும், காலுக்கு வந்து வலிமை தரும், முட்டு வலியை நீக்கும், அப்புறம் உங்களுக்கு வந்து மூளைக்கு வந்து சக்தி ஓட்டத்தை கொடுக்கும், அப்புறம் மூத்திர பைக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். இவ்வளவும் இந்த முட்டு வர்மம் செய்யும். Thank you.
பார்க்கலாம்.